தமிழக சட்டப்பேரவை தேர்தல் மாநில உரிமைகளை மீட்டெடுக்கும் தேர்தலாக அமைந்துள்ளது என திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அரியலூர் மற்றும் பெரம்பலூர் மாவட்டங்களுக்குட்பட்ட சட்டப்பேரவை தொகுதிகளில் போட்டியிடும் திமுக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து ஜெயங்கொண்டத்தில் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர், அஇஅதிமுக தலைமையிலான தமிழக அரசு மாநில உரிமைகளை விட்டுக் கொடுத்து விட்டதாக கூறினார். மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வு, ஜிஎஸ்டி வரி விதிப்பு, உதய் மின் திட்டம், கட்டாய மொழி திணிப்பு போன்ற மத்திய அரசின் செயல்களுக்கு மாநில அரசு ஒப்புதல் வழங்கியிருப்பதாக குறிப்பிட்ட மு க ஸ்டாலின், தமிழகத்தில் நடைமுறையில் உள்ள பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீடு தொடர திமுக கூட்டணிக்கு ஆதரவளிக்குமாறு கேட்டுக் கொண்டார். மாநிலத்தை ஆளும் அஇஅதிமுக ஆட்சியில் அனைத்து துறைகளிலும் ஊழல் நிறைந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். தமிழகம் தற்போது 50 ஆண்டு பின்னோக்கி சென்றுவிட்டதாக கூறிய அவர், திமுக தலைமையிலான ஆட்சி அமைந்தால் அடுத்த 50 ஆண்டுகளுக்கு தேவையான வளர்ச்சிக்கேற்ற திட்டங்கள் 5 ஆண்டுகளில் மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவித்தார். மேலும் ஜெயங்கொண்டம் அனல்மின் திட்டம், முந்திரி தொழிற்சாலை, சிமெண்ட் ஆலைகளுக்கு தேவையான உதிரி பாக தொழிற்சாலை, கொள்ளிடம் ஆற்றில் புதிய தடுப்பணை, பெரம்பலூர் மாவட்டத்தில் தொழிற்பூங்கா அமைக்கப்படும் என்பது உள்ளிட்ட வாக்குறுதிகளையும் அவர் அளித்தார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.